வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க குளிர்ல நடிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால பெட்ஷீட் போத்தி விட்டோம். அதுல பழம் இருக்க எடுத்துக்கங்க, அவரால் முடிஞ்சது காசு உங்களுக்கு தர நாளைக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப கொடுமை அண்ணா. ஒண்ணு இல்ல, இங்கதான் தூங்குவீங்களா எல்லாரும்? எத்தனை மணிக்கு காலைல இருந்திருப்பீங்க? 6 மணிக்கா? டைம் வந்து 1 மணி ஆகுது. இந்த டைமில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே படுத்துருப்பாங்க, அப்புறம் வெளியே வந்து படுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து பெட்ஷீட் இல்லாமல் படுத்துங்கிட்டு இருக்கிறாங்க. கழுத்தில் போட்டிருக்கிற துண்டு, அவங்க கட்டியிருக்கிற வேட்டி, அப்புறம் சாக்கு போய் போட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. இது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு, அது இல்லாமல் ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு, அது இல்லாமல் பணமும் வச்சுட்டு வரப்போகிறோம். இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ, இது அவங்களுக்கே தெரியாது. இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணது நம்ம குருஜி தாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, செய்வனை, இந்த பில்லி சூனியம், இந்த பேய் பிசாசு, எல்லா பிரச்சனைக்கும் சரி செஞ்சிட்ருக்கிறாருங்க அவர். அவர் நம்பர் நான் கீழே டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இங்கே வர முடியலனாலும் அவர்கிட்ட ஃபோன்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அவர் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் நீங்கள் அவர் நம்பர் தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அவர் தான் அந்த முழுக்க முழுக்க இந்த சர்ப்ரைஸ்க்கான வீடியோவே அவர் தான் ஸ்பான்சர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, அவருடைய நம்பர். கொசு வேறு கடிக்குது, குளிர் வேறு அடிக்குது, எப்படிங்க அவங்க படுத்துங்கிட்டு இருப்பாங்க? நினச்சி பாருங்க, உண்மையிலே நரக வேதனைங்க அதெல்லாம். நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டெல்லாம் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவோம். நம்ம பர்த்டே செலிப்ரேஷனான வீடியோ நிறையா பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பண்ணணும்னா நம்ம கீழே நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம இதை பற்றி நம்ம நிறையா டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பவம்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க, வாங்க போகலாம். தெரியாமல் பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு, அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு, அவங்களுக்கு தெரியாமல் காசு வச்சுட்டு போகிறாரு. பாருங்க, இவருக்கு போற்றி விட்டுருங்க. அப்படி அவருக்கு போட்டுருங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சரியான குளிர், நம்மளாலே நிற்க முடியல. இவங்களுக்கே தெரியாமல் நான் பண்ணிட்டு போகிறோம். காலைல எழுந்திரிச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதுவும் காசு வச்சுட்டு போகிறோம், அவங்க எடுத்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. இதே எங்களால் முடிஞ்சது அவர் குருஜி வந்து பண்ணுறாரு. அவங்க வச்சுருங்க. பாருங்க, ரொம்ப கொடுமைங்க. சாக்கு பையோட தான் தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. சாக்கை மேலே போத்தி தூங்குறாரு. ரொம்ப கொடுமை. அவருக்கு அங்கே உள்ள தள்ளி வச்சிருங்க. காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் அது சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஆ, வச்சிருங்க உள்ள. உள்ள உள்ள தள்ளிடுங்க. இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி பெட்ஷீட்லாம் இருக்கு. பெட்ஷீட் இல்லாத ஆளுங்களுக்கு தான் நம்ம போத்தி விட்டுட்டுருக்கோம். அவருக்கு பாருங்க. இதே எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்றாருங்க, சரிங்களாண்ணா? ஒண்ணும் இல்லை, நீங்க குளிர்ல நடிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால பெட்ஷீட் போத்தி விட்டோம். அதுல பழம் இருக்க எடுத்துக்கங்க, அவரால் முடிஞ்சது காசு உங்களுக்கு தர நாளைக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. எந்த ஊர் நீங்கள்? கன்னியாகுமரி. சரி, ஓகே. அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் செலவுக்கு இவர் கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா?
உங்க பேரு? விஜயா. விஜயாவா? ஒண்ணு பண்ணவேன் தோணுச்சு, அதனால என்னால முடிஞ்சு நான் பண்ணேன். சரிங்க, ஓகே. சாப்பிட்டீங்களா? வச்சிட்டீங்களா? சரி, தான் செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்க, தருவார் தருவார். நீங்க அவசரப்பட மாட்டேங்க. தெரியும், உட்காருங்க உட்காருங்க. இங்கேதான் தூங்குவீங்களா எல்லாரும்? எத்தனை மணிக்கு காலைல இருந்திருப்பீங்க? 6 மணிக்கா? சரி, ஓகே, போயிட்டு விட்டுங்களா. அதை இந்த குளிரில் நடுங்கிட்டு கொசு கடி எல்லாம் எப்படி தான் தூங்குறாங்களோ, அதெல்லாம் ரொம்ப நரக வேதனைங்க. அது இல்லாமல் இவங்களுக்குலாம் வீடு வாசல்லாம் இல்லை, அவங்களே எங்கேயோ இருந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு, அது இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னா இவருனால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கே தெரியாமல் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அது அவங்க சாப்பிட்றதுக்காக பாலப்பழமும் வாங்கி கவரில் பேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். சில பேர் எந்திரிச்சிட்டாங்க, சில பேர்த்துக்கு வந்து நாளைக்கு அவங்க காலையில் விடிஞ்சால் மட்டும்தான் தெரியும். அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து இவர் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம், அப்புறம் வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து இவர் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் இவரை பார்க்க நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவர் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவர் ஃபோன் மூலியமாகவே எல்லா பிரச்சனையும் இவர் தீர்த்து வைப்பார். இவர் நீங்கள் இவர் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களோட முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம். சாமிஜி ரொம்ப நன்றி, நீங்கள் பெரிய விஷயம் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.